வணக்கம் கேட் ரெண்டாயிரத்தி பத்து ஃபிசிக்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணுறோம் என்ன அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரியா வேறு எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லைங்களோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க சரியா டொண்ட்டித் கொஸ்டின் என்ன சொல்லுது இன் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் சர்க்கியூட்ஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக் டஸ் நாட் ஆப்பரேட்ஸ் ஃபார் எ நெகட்டிவ் இன்புட் விச் ஒன் இஸ் இட் த ஆப் பேம்ப்ஸ் ஆர் ரன்னிங் ஃப்ரம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டீன் ஓல்ட் சப்ளைஸ் ஓகேவா அப்போ ஆப் பேம்ப் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டீன் வோல்ட்டில் சப்ளை வந்து ஒர்க் ஆகுது சரியா அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஏன்னா இன்போ ஃபீட்பேக்கும் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது இன்புட்டும் ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்குது அப்போ வேறு எந்த விதமான ஓல்டேஜ் ட்ராப்பும் ஓல்டேஜ் இழப்பு எங்கேயுமே அதாவது எதுவுமே எங்கே பிரச்சனை இல்லை அப்போ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு அதனால அது வந்து வராது அடுத்து ஆப்ஷன் பி பாருங்கள் ஆப்ஷன் பியில் அந்த ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ட் பிள்ளை என்ன கொடுத்துருங்க ஜெனோ டயோட் கொடுத்துருக்காங்க செனோ டயோட் ஆப்ரேட்ஸு நெகட்டிவ் ஃபீட்பேக் இஸ் நெகட்டிவில் வந்து ஆப்ரேட் ஆகும் நெகட்டிவ் வோல்டேஜ் நம்ம கொடுத்தோம்னா அது ஒர்க் ஆகும் அப்போ பிசியாக கரெக்ட் சாரி பி ஈஸியாக அது ஒர்க் ஆகாதனால பியும் வராது இங்கே இங்கே என்ன கேட்குறாங்க டஸ் நாட் ஆப்ரேட் கேட்டுருக்காங்க அப்போ பி ஒர்க் ஆகும் ஏவும் ஒர்க் ஆகும் அப்போ அது ரெண்டுமே வராது அடுத்து டி பாருங்கள் ஆப்ஷன் டி பாருங்கள் அதில் ரெண்டு டயோடு கொடுத்துருக்காங்க தட் இஸ் ஃபுல்வேவ் ரெக்டிஃபயர் மாதிரி கொடுத்துருக்காங்களா அதில் கீழ் உள்ள டை பாருங்கள் ரெண்டு டைஅவுட்ல கீழே உள்ள வந்து வந்துச்சு நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்காங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் டென்மில் வந்து நெகட்டிவ் டென்மளோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இட்ஸ் ஒர்க் அப்போ ஆப்ஷன் டிஸு கர கரெக்ட் அப்போ ஆப்ஷன் ஏ மூணுமே கரெக்ட் அப்போ தப்பானது அப்போ பாருங்கள் நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் அவுட்புட் எடுத்து நெகட்டிவ்வில் கொடுக்குறாங்க அப்போ இது வந்து தப்பானது அப்போ இங்கே இன்புட்டு பாருங்க இன்புட் வந்து பாசிட்டிவ் கொடு கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் இன்புட்டை பாசிட்டிவ் கொடுக்குறாங்க அப்போ டயோட் வந்து பாசிட்டிவ்ல தான் ஒர்க் ஆகும் இங்கே வந்து நெகட்டிவ் ஒர்க் ஆகுது அப்போ ஈஸியாக டயோடு வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் ஒர்க் ஆகாது அப்போ ஆப்ஷன் சிஸே கரெக்டாக வரும் ஓகேவா டேட் ரெண்டாயிரத்தி பத்தில் டுவெண்ட்டி ஒன்த் கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க எ சிஸ்டம் ஆஃப் என் நான் இன்ட்ராக்டிங் கிளாசிக்கல் பாயிண்ட் पार्टिकल्स इज कंसाई टू मूव आन टू डमेंशनल सर्फेस्फर द इंटर्नल एनर्जी अब इंटरनल एनर्जी आफ़ दि सिस्टम टू डमेंशनल कटेंगे अब स्पीय टू डमेंशनल इंटरनल एनर्जी कटको जेनरल वनमेंशनल के इंटरनल एनर्जी आफ दि सिस्टम इंटरनल एनर्जी यूसलट அப்போ இங்கே வந்து டூ டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க அப்போ டூ டைமென்ஷன் அடுத்த வரும் அகேன் ஒரு ஹாஃப் கேட்டி அப்போ ஹாஃப் கேடி ஹாஃப் கேடி சி குவல் டு தென் இது ஒரு அரை இது ஒரு ஆற அப்போ என் சாரி கே டி சரியா அப்போ நம்ம இங்கே கேட்டின்னு வந்துச்சு அப்போ இங்கே எண்ணுங்கிறது வந்து என்னது ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தான் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஐட்டம்ஸ் இன் தி சிஸ்டம் அப்போ என் கேடி ஆன்சர் இஸ் சி

போ கண்டன்சேஷன் இஸ் நத்திங் பட் ஃபிஃப்த் மேட்டர் ரைட்டான ஃபிஃப்த் கைண்ட் ஆஃப் மேட்டர் அப்போ இது அப்போ நாலு வகை இதுக்கு முன்னாடி அப்போ நாலு வகையான மேட்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தான் ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் சாலிட் லிக்யூட் கேஸ் அண்டு ஃபோர்த் ஒன்னை நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போறீங்க ஃபோர்த் ஒன்று என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க சரியா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பிப்த் கைண்ட் ஆஃப் மேட்டர் வந்து போ சயின்ஸ்டின் கண்டென்சேஷன் சரியா போ இந்த போ சயின்ஸின் கண்டென்சேஷனோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட எலக்ட்ரான்ஸ் அதாவது ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா போஸ் என்ஸ்டின் கண்டென்சேஷன்னா அது இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தட் இஸ் ஆல் தி சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும் எல்லாமே சம் பண்ணிங்கன்னா ஈவனாக இருக்கும் எல்லாமே ஈவன் என்ன பண்ணிங்கன்னா அதை சம் பண்ணிங்கன்னா எலக்ட்ரானையும் நியூட்ரானையும் ப்ரோட்டானையும் நீங்கள் சம் பண்ணிங்கன்னா கூட்டினீங்கன்னா கிடைக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பராக இருக்கும் சரியா அப்போ நம்ம ஆன்ஸ் ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாமா சரியா அப்போ இன் போஸ் ஐன்ஸ்டின் கண்டென்சேஷன் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஈக்குவல் டு ஈவன் அப்போ இதில் எது எது எதுலாம் ஈவனாக இருக்கோ அதெல்லாம் போஸ் சயன்ஸ் கண்டன்சேஷனாக ஒபே பண்ணும் அப்போ என்ன கட்டுறாங்க இங்கே கேனாட் கேட்டுருக்காங்க அப்போ எது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இது இல்லை அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சா அப்போ ஒன்னே ஒன்னே குண்டான வரும் ரெண்டு அப்போ இது வராது அப்போ ரெண்டு நாலு குண்டாணும் ஆறு இது வராது அப்போ இருபத்தி மூணு இருபத்தி மூணு பதினொன்று அப்போ ஒன்று 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 மூணு நாலு ரெண்டு ஒன்று முப்பத்தி நாலு அப்போ இது வராது அப்போ இதான் ஆன்சர் அப்போ முப்பது ஒன்று முப்பத்தி சரி முப்பது ஒன்று ஜீரோ ஒம்பது மூணு ஒன்று நாலு நாற்பத்தம்பது அப்போ சரியான இதான் போது சயின்ஸின் கண்டென்சேஷனும் ஒபே பண்ணாது பிகாஸ் ஈவன் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் சரி அண்ட் சம் ஆஃப் ஈவன் நம்பர் ஆஃப் நியூட்ரான் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் இல்லை சரியா இது நாட் ஈவன் சரியா அதனால் இதுதான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் இருபத்தி மூணாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு ஃபார் தி செட் ஆஃப் ஆல் நொரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வித் வெலாசிட்டிஸ் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ் கன்சிடர் தி ஃபாலோயிங் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ பி என்னை கொடுத்துருங்க இஃப் எல் இஸ் ஏ லொரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தென் எல் இன்வர்ஸ் ஆல்சோ ஏ லொரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கியூ இஃப் எல் எல் ஒன் அண்டு எல் டூ ஆர் லொரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தென் எல் ஒன் அண்டு எல் டூ இஸ் நெசசரி எ லொரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்போ இந்த தியரி நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா அந்த ரெண்டுமே கரெக்ட் அப்படிங்கிறது ஈஸியாக அப்போ ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஒன் திட் இஸ் போத் பி அண்டு கியூ அப்போ எப்பவுமே லொரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் ஆல் லொரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோ அதோடய இன்வர்ஸ் லொரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் ரெண்டுமே சேம் ரெண்டுமே வந்து சேம் தான் அது லொரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் சரியா அடுத்து ரெண்டு லரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மல்டிப்ளை பண்ணாலுமே ரெண்டுமே பத் மல்டிப்ளை பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா அதோடய லாரன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேல்யூ பார்த்திங்கன்னா சேம் அப்போ ஆப்ஷன் பி போத் பி அண்ட் கியூ இஸ் ஆர் இ ட்ரூ ஓகேவா ம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்த் கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அண்ட் அலௌடட் வே ஃபங்க்ஷன் ஃபார் ஏ பார்ட்டிகல் இன் ஏ பவுண்ட் ஸ்டேட் என்ிசியா கான்ஸ்டன்ட் அண்ட் ஆல்ஃபான் பீட்டா கிரேட்டர் தேன் ஜீரோ ஓகேவா அப்போ ஒரு வேவ் ஃபங்க்ஷன் பவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா ஐசிய பட் உதாரணத்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா இன்ஃபினிட் ஸ்கொயர்வெல் பொட்டன்ஷியல் கியூபிக்கல் பாக்ஸ் இதெல்லாம் மதுரை பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டட் ஸ்டேட் அதுக்கு மேலே வந்து வேவ் ஃபங்க்ஷன் வெளியே போகாது ரைட் தானே உள்ளக்கே தான் வேவ் ஃபங்க்ஷன் வந்து பாட்டிக்கல் வந்து வைப்ரேட் ஆகி வேவ் வேவ் மாதிரி ஜென்ரேட் ஆகும் அப்போ ஆப்ஷன் ஏவில் பார்த்தீங்கன்னா அதாவது இங்கே வந்து ஆர் இசை டிஃப்ரென்ஷியல் ஒன் ஓகேவா ஆர் இசி ஆர்சி சொல்லிட்டு எக்ஸ் ஏவெக்டா ப்ளஸ் ஒய் ஜேவெக்டா ப்ளஸ் இசட் கே வெக்டர் ரைட் ரைட்டானே அப்போ அதை வந்து ஆருக்கு பதிலாக மைனஸ் ஆறுன்னு நம்ம சப்ஷூட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த இசை இந்த வே ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது ரைட்டா அப்படி சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும்னா அப்போ ஆப்ஷன் ஏ வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு கொடுத்துருக்காங்க அதில் வந்து மைனஸ் ஆர் போட்டோம்னு சொல்லுங்கள் என்ன ஆகும் ப்ளஸ் ஆர் ஆகிப்போம் அதனால் இது வரதுக்கு சான்ஸ் கிடையாது ரைட்டா அடுத்து இந்த ஆப்ஷன் பியும் பாருங்கள் ஆறுக்கு பதிலாக மைனஸ் ஆர் பட்டால் அதுவும் சேஞ்ச் ஆகிடும் அதுவும் வராது அப்போ ஆப்ஷன் சியை பாருங்கள் இப்போ அந்த என் இ போர் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அங்கன்னு கூட போடக்கூடாது ஏன்னா அது வந்து சி எக்ஸ் காம்போனெண்ட் ஒன்லி ஆனால் இங்கே வந்து நம்ம சொல்கிறது மூணு காம்போனெண்ட் சேர்த்து தான் அப்போ இப்போ ரெண்டாயிரம் டம் பாருங்க இ போர் மைனஸ் பீட்டா எக்ஸ்க் ப்ளஸ் ஒய் ஸ்கோர் ப்ளஸ் எஸ் எஸ் ஸ்கொயர் இருக்கா அது பார்த்தாலும் எக்ஸ்கேர் ப்ளஸ் ஒய் ஸ்கோர் ப்ளஸ் எஸ் ஸ்கொயர் பண்ணி ஆர் ஸ்கோயர் பண்ணணும் அப்போ ஆர் ஸ்கொயருக்கு பார்த்தாலும் மைனஸ் ஆர் போட்டாலும் என்ன வரும் த வேல் இஸ் ட்ஸ் நாட் சேஞ்ச் ஓகேவா चेंज ஆகாம இருக்கும் অপশন সি இஸ் கரெக்ட் ஒன் ஓகேவா நெக்ஸ்ட் 25 يا 파ർട്ടിക്കിൾ இஸ் கான்ஃபைண்ட் வித்ին ஏ ஸ்பெரிகல் ரீஜன் ஆஃப் ரேடியஸ் 1 ஃபெம்டோமீட்டர்ஸ் தட் இஸ் 10^-15 மீ -15 மீ இட்ஸ் மோமெண்டம் கேன் பீ எக்ஸ்பெக்டட் டு பீ அபௌட் அபின் கெட்ற அப்ப ஜெனரலா 10^-15 மீ ஃபெம்டோமீட்டர்ஸ் அப்டினா இட் இஸ் ஏ நியூக்ளியஸ் ஒன் ரைட் ரைட்டான ஸ்பெக் நியூக்ளியஸ் நியூக்ளியஸ்குள் என்ன இருக்கும் ப்ரோட்டான் அண்டு நியூட்ரான் அப்போ நியூக்ளியஸ்க்குல ப்ரோட்டான் அண்டு நியூட்ரான்ஸ் கூட அதோட மொமெண்டம் என்னவாக இருக்கும் இந்த தேரி பிடிச்சதுன்னு தெரியும் டூ ஹண்ட்ரட் மெகா எலக்ட்ரான் வோல்ட் பெர்ஸ் சி ரைட்டாக பெர் சி இதை நம்ம தியரியாக கண் தியரிட்டிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஹைசன்பெர்க் அன்சர்டினேட்டி பிரின்சிபில் இருக்க டெல்லக்ஸ் டாட் எல்பி கிரேட்டர் கோல்ட் கட்ச் ஸ்கொயர் தட் இஸ் கட்ச் கிராஸ் பை ஃபோர் ஹச் பை ஃபோர் பை ரைட்டாக அதில் நீங்கள் இன்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இல்லாட்டி லேம்டாக்ஸ் ஓல்ட் ஹச் பை பி ரெண்டுமே சேமிந்தான் அதை போட்டிங்கன்னா எனர்ஜியோட வேல்யூ டூ ஹண்ட்ரட் மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு பேர் சி அப்படின்னு நமக்கு கிடச்சிடும் இதனால தான் எலக்ட்ரான்ஸ் உள்ளே இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படிங்கிறத வச்சு நம்ம அன்சர் பிரின்ஸிபல் வச்சு அதை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம தியரி பிடிச்சிப்போம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது சரியா ம்